ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் முன்னர் அரங்கேற்றிய போலி நாடகம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த 2022 அங்கஜன் ராமநாதன் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலப்பகுதியில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பராமரிப்பின்றி கிடக்கும் மீன் பிறப்பாக்கியை விரைந்து பாவனைக்கு உட்படுத்தும்படி அப்போதிருந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகருக்கு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது மலையிலயும் வச்சிருக்காமா, இது அரசு சொத்து தானே, மக்களுடைய வரி பணத்தால வாரது, அத நாங்க வீணாக்குறது வந்து அநியாயம் தானே. இப்ப அதிநேரம் வடமாகாண சுகாதார பணிப்பாளராக இருந்த வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் மற்றும் வடமாகாண பிரதம செயலாளர் அவர்களும் குறித்த வைத்தியசாலையில் உள்ள மின் பிறப்பாக்கியை பாவனைக்கு உட்படுத்துமாறு தெரியப்படுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஹலோ, மார்னிங் மிஸ்டர் கேதீஸ்வரன், நான் அங்கஜன் எம்பி பேசுகிறேன். நான் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் கொஞ்சம் பப்ளிக்குண்ட ஒரு இது ஒன்று இருந்தது, அது சம்மந்தமாக பேச இந்த நீட்டும் பவர் கட் அந்த அதாவது ஜென்ரேட்டர் வேலை செய்யலேருந்தும் ஜென்ரேட்டர் மெயின்டைன் பண்ணப்படையிலேருந்தும் அந்த விஷயம்லாம் போட்டிருக்காது. அப்போ நான் வந்திருந்த இடத்துல பார்த்தனா, இப்போ இங்கே இருக்க எம்எஸ்ன்னு சொன்னாருண்டா தாங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் செய்தனாங்கள், ஆனால் அந்த கெப்பாசிட்டி காணாது, அதே நேரம் அதுக்கு தொடர்ச்சியாக பிரேக் இல்லாமல் ஓடுது, அப்படி இப்படின்ட்டு. அப்போ பேக்கப் ஒன்று இருக்குதாமே முன்னுக்கு முந்தியவர் கொடுத்து, ஆனால் எம்எஸ் சொல்கிற தான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதியிருக்கிறதா, ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஒன்றும் ஸ்டெப்புகள் எடுக்கலையா? கொஞ்சம் ஒரு எக்ஸ்பைர் பண்ணி செய்யுங்க. அது 4 இயர்ஸா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது, அதே நேரம் இப்ப தேவையான நேரத்தில் அது இந்த மேபி இது வரைக்கும் எங்களுக்கு பவர் அப்படி ஒரு தேவைப்பட வேற இல்லை, ஆனால் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் கொஞ்சம் அதை ஒருக்கா அவதானமாக செய்யணும். பப்ளிக் அவுட்ரீச் வரும் வரைக்கும் விட்டுருக்கக்கூடாதுன்னு ஒருக்கா அதுக்கான உடனடியான ஸ்டெப்ஸ் எடுங்க இருக்கா. அதே நேரம் இந்த ஜென்ரேட்டரும் ரெகுலர் மெயின்டெனன்ஸுக்கு போறையிலேன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது, நீங்கள் அதையும் ஒருக்கா பாருங்க. என்னடா இப்போ பேக்கப்பும் தேவைதான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம், ஒருக்கா இமீடியட்டாக பாருங்க. சரி, பிழைக்கு அப்பால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பிரச்சனையை அம்பலப்படுத்தும் வரை துறை சார்ந்த அதிகாரிகளும் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளும் துயில் கொண்டிருந்தனர் என்பதே யதார்த்தம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளை நேரில் சென்று பார்வையிட்ட அங்கஜன் ராமநாதன் புதிதாக மின் பிறப்பாக்கி ஒன்றை தற்காலிகமாக வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என வடமாகாண ஆளுநர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கூறியதானது மக்களை முட்டாள்கள் ஆக்குவது என்று வேறொன்றுமில்லை.